அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப நாள் கழிச்சு அதாவது கடைசியாக ஆடியோ லான்ச் அட்டன் பண்ண ஒரு 2 வருஷம் இருக்கும். கொரோனாக்கு முன்னாடி தான் அந்த மாதிரி ஆடியோ லான்ச் இருக்கும். ஸோ திருப்பி இப்படி ஒரு ஆடியோ லான்ச் அமைஞ்சதுங்கிறது எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. முதல்ல ப்ரெஸ் மற்றும் எல்லாம் ஊடகம் எல்லாருக்கும் வந்து என்னோடய மனமார்ந்த நன்றி. இங்கே வருகை தந்திருக்கும் எல்லாருக்கும் என்னோடய மனமார்ந்த நன்றி. எல்லா வல்ல இறைவன் என்னோட தந்தை, குலதெய்வம் என்னோட தந்தை, என்னோட அம்மா. அவர் சொன்னது மாதிரியே, சின்ன ராமசாமி மாமா சொன்னது மாதிரியே, என் தந்தைக்கு அடுத்து என்னை வந்து இன்னைக்கு வரைக்கும் ஒரு கை தூக்கி கொண்டு போயிட்டு இருக்காருன்னா அது பாலா சார், பாலா அண்ணன். அவர் எப்படி ஒரு பிதாமகனோ, எத்தனை நடிகர்களுக்கு அவர் ஒரு மிகப்பெரிய ஒரு பெரிய வார்த்தை அது, அது எனக்கும் கிடைத்திருக்கு அப்படின்னா அது எனக்கு ரொம்ப சந்தோஷமா, சந்தோஷம்னா அதான் லைஃப். அதை ஷேர் பண்ண எப்படி ஷேர் பண்ணணும்னு தெரில. அது என் அண்ணனுக்கும் எனக்கும் உள்ள ஒரு எமோஷ்னல் பாண்ட் என்றைக்குமே இருக்கும். என்னோட ஃபேமிலி, என்னோட ஒய்ஃப்க்கு நன்றி. என்னோடய டெய்லி என்னை ஸ்ட்ரெஸ்லேருந்து வீட்டுக்கு போனால் நிம்மதி கொடுக்குற என்னோடய குழந்தை இஸ்ரியா, அப்புறோட என்னோடய மகன் கவின் சாண்ட்ரோன். 13 வருஷமா ப்ரெஸ், 13 வருஷமா நான் இண்டஸ்ட்ரியில் இருக்கேன். தனஜெயன் சாருக்கு தெரியும், எல்லாருக்குமே தெரியும், இன்றைக்கி இண்டஸ்ட்ரியில் எல்லாருக்குமே தெரியும். நம்ம சக்தி பங்காளிகள் எல்லாத்துக்கும் தெரியும். 13 வருஷமாக எத்தனையோ ஆடியோ லான்ச், நாங்கள் எவ்வளோ ஆடியோ லான்ச் நாங்கள் பண்ணியிருக்கோம். பட் எல்லாருக்கும் எல்லா சூழ்நிலையும் எங்களுக்கு வந்து ஒரு ப்ரெஸ்ஸு வந்து மிகப்பெரிய சப்போர்ட் பண்ணியிருக்கு. ஸோ அவங்களுக்கு முதற்கண் என்னோடய மிகப்பெரிய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா இந்த படம் வந்து, நான் படத்தை பற்றி நான் சொல்கிறேன், இந்த படம் வந்து வாழ்க்கையில் ஒரு மறக்க முடியாத ஒரு படம். அதனால தான் சரி ஓகே, இப்போ 100% ஆக்குபென்சி வந்திருக்கு. ஸோ அதுக்கப்புறம் ஆடியோ லான்ச்சாக வர்றது அப்படிங்கிறது மிகப்பெரிய விஷயம். அதே மாதிரி இவங்க சொன்ன மாதிரி ஒரு 100% வலிமை படத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி வந்திருக்கு. ஸோ ஒரு மிகப்பெரிய ஒரு பிளாக்பாஸ்டர் மூவியாக வரும் அது, எல்லாரையும் ஆடியன்ஸையும் திருப்பி தேட்டருக்கு கொண்டு வரும். பீஸ்ட்டும் ஒரு மிகப்பெரிய ஒரு ஹிட் ஆகும். ஸோ அவங்க தான் கிளம்பி போனாங்க முக்கியமாக. ஏன்னா சாம்பர் ப்ரொடியூசர் கவுன்சில், ஏன்னா ப்ரொடியூசர் கவுன்சிலில் அவ்வளோ வேலைகள் போயிட்டுருக்கு, அது நடுவில் எனக்காக வந்ததுக்காக எங்கள் பிரசிடெண்ட்டுக்கு அவருக்கும் நன்றி, எங்கள் சாம்பர் அவங்க பிரசிடென்ட் செக்ரட்டரி எல்லாருக்கும் நன்றி. அண்ட் முக்கியமாக இன்னைக்கு ஆந்திராலேருந்து என்னோடய நண்பர் அவர் வந்திருக்காரு, எம்எல்ஏ சார். சார் கூடிய சீக்கிரம் டெப்டி சிஎம். ஓகே, ஸோ அவருக்கு வந்து என்னோட மனமார்ந்த நன்றி. எந்த சூழ்நிலையில் அவர் இங்கே வந்திருக்காருன்னு எனக்கு தெரியும். ஸோ எனக்காக அவ்வளோ தூரம் வந்ததுக்காகவும், என் நண்பன் இந்த படத்தோட ஒரு கோ ப்ரொடியூசர் சிவசேகர் நாயுடு, அவனும் நானும் 25 வருஷம் கிளாஸ்மேட், அவரோட ஃப்ரெண்டு இவர். ஸோ எங்கள் ரெண்டு பேருக்காகவும் இங்கே வந்ததுக்காக அவருக்காக சாலா தேங்க்ஸ் அண்டி. அடுத்து என்னோட வெற்றி அரசு, அவன் பேசும்போதே அவ்வளவு தெளிவாக பேசினார். ஏன்னா அத்தனை தடவை சொல்லுவார், ஒரு தடவை நான் பாலா அண்ணனை பார்க்கணும், பாலா அண்ணனை பார்க்கணும் அப்படின்னு. அது நான் தான் பாலா அந்த புக்கை படிச்சுட்டு அவர் மேலே அப்படி ஒரு பைத்தியமாக இருப்பான். அவர் வந்து ஐபிஎஸ் ஐஏஎஸ் அகாடமி வச்சுருக்காரு. ஸோ ரூசோ, ஹீ இஸ் ஆல்சோ ஆக்டர் அண்ட் ஹீ இஸ் ஆல்சோ ப்ரொடியூசர். நண்பா ரொம்ப நன்றி, மிக சிறந்த ஒரு மனிதன். அப்புறம் என்னைக்கும் மீடியேட்டர்ஸ், ஏன்னா நான் வந்து ஆரம்பித்தது வந்து ஒரு தேட்டர் டிஸ்ட்ரிபியூட்டராக, டேரக்டர் எக்ஸிபியூட்டர் ஆரம்பித்தேன், அதுக்கப்புறம் ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் ஆனேன், அதுக்கப்புறம் ப்ரொடியூசர் ஆனேன், அதுக்கப்புறம் வில்லன் ஆனேன். இன்னைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து உங்களோட பாசத்துலேயும் எங்கள் அண்ணனோட ஆசீர்வாதத்துலேயும்
என்னோட ரசிகர்களோட இதுலேயும் இன்னைக்கு வந்து ஒரு ஹீரோவாக அவங்க முன்னாடி வந்து நின்றுருக்கேன். ஸோ இப்போ ஜோசப் பற்றி பேசணும். ஜோசப் படம், அந்த படத்தை பார்த்துட்டு நான் அமீரா படம் பண்ணும்போது தான் பார்த்தேன். நான் அப்போ சீமானண்ணன் இருந்தார். அப்போ அமீராவை பார்த்துட்டு நான் சீமானண்ணன் போய் சொன்னேன், நான் அண்ணா இந்த மாதிரி ஒரு படம்னு தூக்கமே வரமாட்டேது, ரெண்டு நாள் ஆச்சு, நான் அது எப்படியாச்சும் அதை வாங்கணுன்னே, எப்படியாச்சும் பண்ணணுன்னே அப்படின்னு சொன்னேன். உடனே முடித்தோடனே சென்னைக்கு கிளம்பி வந்திருந்தேன். சென்னைக்கு வந்ததுக்கப்புறம் ஸ்ட்ரைட்டாக பாலானன்ட்டு போய் அண்ணா அண்ணா இந்த மாதிரி ஒரு படம் பார்த்துட்டேனே, ஒரு மாதிரியாக இருக்குது, அந்த படத்தை எப்படியாச்சும் ஏதாவது பண்ணணும் அப்படின்னு. அண்ணா வந்து சரி நான் பார்க்குறேன்டான்னு சொன்னாங்க. ஸோ அந்த படத்தை பார்த்துட்டு ரொம்ப எதுவுமே சொல்லல, அண்ணன்ட்ட இருந்து ஒரு எக்ஸ்பிரஷனை வாங்குறதுக்கு நாங்கள் அதை கண்டுபிடிக்கிறதுக்கு அதுக்கு தவம் இருக்கணும், அது என்ன யோசிக்கிறாரு அண்ணன், என்ன இது பண்ணுவாங்கன்னு. ஸோ அப்படி அவர் வந்து நல்ல படம்டா, நல்லா இருக்கு, இதை நீ பண்ணணுன்னா பல விஷயங்கள் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அண்ணன் சொன்னார். ஸோ அதுக்கப்புறம்தான் வந்து எல்லாமே பண்ணோம். சரி, ஆனால் அண்ணன் ஷூட்டிங் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி என்னை பார்க்கல, ஷூட்டிங் அப்போ தான் நடுவில் கொடைக்கானல் வந்து பார்த்தாங்க. ஸோ அந்த அந்த கேப்பில் ஒரு 28-29 kg போட்டிருந்தேன். அது ஒயிட் ஹேர் ஃபுல்லாக வந்து ஒயிட் டையை பெர்மனெண்ட்டாக அடிச்சுக்கிட்டேன். ஸோ இதெல்லாம் பண்ணி ஒரு ஒரு ஷாட் நடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம டைரக்டர் சார் பத்மகுமார் சாருக்கு தெரியும், ஒரு ஒரு ஷாட் நடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 2.5 liter தண்ணியை குடிச்சிட்டு போயிட்டு ஸ்லோவாக நடப்பேன். அவர் வந்து ஸோ அந்த பாடி லாங்குவேஜ், அந்த டைலாக் டெலிவரியே ஸ்லோவாக வரணும்னு ஒரு நாளைக்கு ஒரு 10 தடவையாச்சும் ஒரு 2.5 liter தண்ணின்னு போயிட்டு திருப்பி உயிரின்னு போயிட்டு திருப்பி வந்து கஷ்டங்கிறதோட சினிமாவில் வந்து சூர்யாண்ணம் படாத கஷ்டம் கிடையாது, விக்ரம் சார் படாத கஷ்டம் கிடையாது, ரஜினி சார், அஜித் சார், ஸோ விஜய் சார், ஸோ இதை வந்து நம்ம அந்த இந்த உழைப்பை நம்ம கொடுத்தா தான் சினிமா நம்மளை அங்கீகாரம் பண்ணணும்னு எனக்கு மனசில் ஒரு இது இருந்துச்சு. ஸோ அந்த அங்கீகாரத்தை நானும் ஒரு நடிகனாக நிற்கணும் அப்படிங்கிறக்காக பண்ணேன். டைரக்டர் சார், சார் பத்மகுமார் சார் ரியலி உங்களோட பெரிய ஃபேன் சார், நீங்கள் வந்து இந்த படத்தை டைரக்ட் பண்ணுறதுக்கு நாங்கள் வந்து கொடுத்து வச்சுருக்கணும். ஏன்னா வந்து தமிழ்நாட்டில் பற்றி உங்களுக்கு எப்படி, மலையாளத்தில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு லெஜண்ட் டைரக்டர் அவர், மோகன்லால் சார், மம்முட்டி சாரை வச்சு பண்ண ஒரு மிகப்பெரிய டைரக்டர். இங்கே வந்து அவர் டைரக்ஷனில் நான் பண்ணியிருக்கேன், பாலான ப்ரொடக்ஷனில் நான் வந்து நடிச்சிருக்கேன் அப்படிங்கிற இதுக்கு மேலே ஒரு நடிகனுக்கு வந்து ஒரு இது கிடைக்காது. ஸோ எனக்கு கிடைச்சிருக்கு. தேங்க்யூ ஸோ மச் பத்மகுமார் சார், தேங்க்யூ ஸோ மச் ஜாங்கித் சார், தேங்க்யூ ஸோ மச் ஃபேமிலி ஃப்ரெண்டா, தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் வந்து என்றைக்குமே ஒரு கைடன்ஸ், நல்லது கெட்டது எல்லாமே சொல்கிறதுக்கு அப்பாவுக்கு அடுத்து சில பேர் தான் இருக்காங்க, அதில் நீங்களும் இருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச் சார், தேங்க்யூ ஸோ மச். இங்கே வருகை தந்திருக்கும் அனைவருக்கும் நன்றி, என்னோட அண்ணன் டாக்டர் சிவகுமாருக்கும் நன்றி, அனைவருக்கும் நன்றி. தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. மெயினாக வந்து டெக்னீஷியன்ஸ்க்கு வந்து நன்றி சொல்லணும், கேமராமேன் டிஓபி வெற்றிக்கு, எடிட்டர் சூரிய ரிப்போர்ட்டர் எடிட்டர் அவங்க சூப்பராக பண்ணியிருந்தாங்க அந்த படம், அந்த மாதிரி இந்த படத்தை ரொம்ப நல்லா எடிட் பண்ணி கொடுத்தாங்க. ஜிவி, லவ் யூ டார்லிங், லவ் யூ ஸோ மச், உன்னோட பெரிய ஃபேன் நான். என்ன ஒரு சாங்கை போட்டு கேட்டுக்கிட்டே இருந்தோங்க, அப்படி ஒரு சாங் போட்டு கொடுத்துருக்காரு, வேற லெவலில் இருக்கும் சாங் கேளுங்க. தேங்க்ஸ் டு சரிகமா, சரிகமா இந்த இது வாங்கினதுக்காக ஆனந்த், தேங்க்யூ ஸோ மச். சவுத், சரிகமா சவுத்துக்கு வந்து ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். ஸோ மறந்துடவே கூடாது, இல்லை நீங்கள் காட்டாதீங்க, அது இருக்க ஹீரோயின்ஸ், சாரிப்பா நான் வந்து லேட் ஆயிரும்னு சொல்லி ஒரே ஒரு பூர்ணா, நடிப்பு பேய், ஸோ யுவர் அ கோஸ்ட். அப் நான் நடிக்கும்போது சொல்ல டெட் பாடியை படுத்துப்பா, படுத்துட்டு அங்கேருந்து டெட் பாடியில் ஒரு செல்ஃபி எடுத்துப்பா, செல்ஃபி டெட்பா இப்படிலாம் எடுக்கக்கூடாதப்பா அப்படின்னு, நோ 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 அப்படின்னு. ஸோ அந்த அளவுக்கு ஒரு டெடிக்கேட்டட் ஆர்டிஸ்ட்டை நான் பார்த்ததே இல்லைங்க உண்மையிலே. நான் சும்மா கூப்பிடும் போதே அப்படி தான் கூப்பிடுவேன், நான் நடிப்பு பேயின்னு தான் கூப்பிடுவேன். அந்த அளவுக்கு ஒரு பெரிய ஆர்டிஸ்டாக தமிழில் இன்னும் பெரிய, இந்தியா ஆல் ஓவர் பேன் இண்டியா ஸ்டார் ஆகிட்டாங்க, அடுத்தடுத்து படம் பண்ணணுமா இங்கே. ஸோ மதுஷாலினி சச் எ வண்டர்ஃபுல் ஆக்ட்ரஸ், அவங்க திருப்பி அதிகமாக தமிழில் படம் பண்ணணும், அவ்வளவு எக்ஸ்பிரஷன் கொடுப்பாங்க. ஸோ அவங்களுக்கும்
படம் அடுத்தடுத்த வாய்ப்புகள் வரணும். பக்ஸ் அந்த என்ன மனுஷன் இருந்தால பா, இந்த விஜய் சேது சொல்ற மாதிரி தான் பா அப்படின்னு, அந்த அளவுக்கு ஒரு டெடிக்கேட்டட் ஆர்டிஸ்ட், சான்ஸே இல்லை அவர். ரொம்ப மைண்ட் அவரோட வேற வேரியேஷன் பார்த்துருப்போம். சூப்பர் டீலக்ஸில் அவர் வந்து ரொம்ப ஒரு வித்தியாசமான கேரக்டர் பண்ணிப்பார், படப்படப்படப்படப்பட. ஆனால் இந்த படத்தில் செட்டில்டாக ரொம்ப மைல்டாக ஒரு கேரக்டரு, அது அவ்வளோ அழகாக. எனக்கு ஒரு 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 சீன் இருக்குது இந்த படத்தில், சீன் சொல்லக்கூடாது. அந்த பர்ஸில் பார்த்துட்டு என்னோட எக்ஸ் ஒய்ஃப் அந்த இது ஒன்று வச்சுருப்பாங்க, அந்த ஃபோட்டோ பார்த்துட்டு இந்த ஆள் மூஞ்சியை பார்க்குறேன், இந்த ஆள் இப்படி திரும்பணும், வேற லெவலுங்க. அதே மாதிரி இன்னொரு இதே மாதிரி எத்தனையோ சீன் இருக்கு. இந்த சீன் எல்லாம் கொடுத்தவர் இந்த பத்மகுமார் சார், சான்ஸே இல்லைங்க. அந்த டெட் பாடி என்னை பார்த்துட்டு இருக்கும் போது நான் சரி கதையை சொல்லிடுவேன், நீங்க படமா பாருங்க. ஸோ இங்க வருகை தந்திருக்கும் அனைவருக்கும் நன்றி, நன்றி. ஸோ யுவபாரதி கடைசியில் என்னோட உயிர் எல்லாமே வந்து எனக்கு மேல இருக்கிற என்னோட ஃபேன்ஸ், என்னோட ரசிகர்கள், அத வந்து நான் ரொம்ப குறிப்பிட்டுதான் சொன்னேன். ஏன்னா ஒரு நிமிஷம், ஏன்னா எல்லா மாவட்டம் 38 மாவட்டத்துல இருந்து வந்திருந்தாங்க. நான் வந்து அஞ்சு பேர் மட்டும் வாங்கன்னு சொன்னேன். ஸோ என் மேல அன்பு வச்சு வந்ததுக்காக லவ் யூ, தேங்க்யூ, லவ் யூ.